Hi friends, Dams Kitchen Gata Channel cu vânăr marvitre. Din am săi poți send pating na ulli vadei, ulli vadei care te avia na porcan patigla. Maida mavu, siragam, somb, manchatul, pachi melagai, caruva pile, cotume talai, peri vengaio, tani melagai tul, casmi melagai tul, tulup, tani. Upan amoi din ingrediente vechite, suvei ana ulli vadei vandi epre se vedut na pagla. நம்ம சேனலை இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மாதிரி இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் இந்த உள்ளி வடை பாத்தீங்கன்னா வந்துட்டு கேரளால வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் உள்ளி வடை இது எல்லா வித டீ கடையிலயும் வந்துட்டு இந்த உள்ளி வடை வச்சிருப்பாங்க அவங்க காலையில பாத்தீங்கன்னா டீ சாப்பிடும்போது வந்து இந்த உள்ளி வடை இல்லாம வந்து டீயே சாப்பிட மாட்டாங்க இப்போ நாம இந்த உள்ளி வடையை வந்து எவ்வளவு சிம்பிளா வீட்ல செய்யலாம்னு சொல்லி நான் பார்க்க போறோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கேன் இது வந்து நம்ம வந்து தோல் உரிச்சு நம்ம நல்ல பொடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வந்து தோல் உரிச்ச பிறகு வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா வந்து பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் வந்து பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம் மல்லி வந்துட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் ஒன்னு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து உள்ள போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்ட பிறகு வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வெங்காயத்தை வந்து நல்லா பிசைஞ்சு விடணும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குறதெல்லாம் வந்து நல்லா உதிரு உதிரியா வரணும் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் அந்த எவ்வளவு நல்லா பிசையுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த வெங்காயத்துல இருந்து தண்ணி வரும் இது மாதிரி வந்து நல்ல உதிரியா நல்ல பிசைஞ்சு எடுத்தாச்சு எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க இது மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் அதுக்கு பிறகு நாம வந்து அரிஞ்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கணும் இது கூடவே வந்துட்டு கால் டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருணும் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் பொடி வந்துட்டு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூளும் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு திரையை ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா வந்து பச்சை மிளகாய் ஒன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் வந்துட்டு இந்த கால் டீஸ்பூன் மிளகாய் தூளே வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு வந்துட்டு 150 கிராம் இருக்குது நாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம்
எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வடையை தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மாவு ஆட் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து தண்ணி வந்து எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம பத்தாத போது வந்து நம்ம லைட்டாக வந்து வாட்டர் தெளிச்சுக்கலாம். நமக்கு வந்துட்டு வடையாக தட்டுற பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு வந்துட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மாவு பிசைறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம தண்ணி விட்டு லைட்டாக இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், நான் கையை கழுவிட்டு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி கட்டுற பாருங்க, உங்களுக்கு நல்லா வந்துட்டு கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து அப்படியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறுட்டும். இப்போ நமக்கு வந்து மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லைட்டாக வந்து தண்ணி தொட்டுட்டு இது வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி வந்துட்டு அந்த பெருவரிலையும் வந்துட்டு இப்படி தட்டி அப்படியே நம்ம போட்டுற வேணும். இந்த வெங்காயம் மேலே நீட்டிகிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த உள்ளி வடைக்கு வந்து ஸ்பெஷலு. வெங்காயம் மேலே வந்துட்டு நான் நீட்டிட்டு வந்து அப்படியே விட்டுருந்தோம். இது மாதிரி வந்துட்டு தட்டி அப்படி போட்டுருந்தோம். ரெண்டு பதம் திருப்பிட்டு நல்லா வந்து செவக்கு வைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து டீ குடிக்கும் போது எல்லாம் வந்து சாப்பிட்றது செமையாக இருக்கும். இந்த உள்ளி வடை வந்து கேரள பயங்கர ஃபேமஸ், எல்லா டீ கடையும் வச்சுருப்பாங்க. இப்போ நமக்கு உள்ளி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். இருக்கிற மாவையும் வந்துட்டு அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம தட்டி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் வந்து திருப்பிட்டுலாம். இப்போ நமக்கு உள்ளி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான உள்ளி வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.